மார்னிங் டு எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்மளுடைய ஹிப்பில் இருக்கிற ஃபேட்டை எப்படி குறைக்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம காலை ஸ்டாண்ட் ஸ்பெஷல் வச்சு ஸ்டிக்கை சென்டராக பிடிச்சி, நல்லா சென்டராக நம்ம கைக்கு நடுவில் சென்டராக பிடிச்சி ஸ்டிக்கை மேலே தூக்கி கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். நம்ம பாடி அழகாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணணும். நீயே பெண்ட் பண்ணக்கூடாது. இதே போல் அழகாக ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணி நீயே பெண்ட் பண்ணாமல் எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணணும். இதில் வந்து 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். இந்த ஒரு செட்டுன்றது 10 கவுண்ட்ஸ். அதே போல் 3 செட்டு பண்ணணும். இந்த இது பார்க்குறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த 3 செட்டு இதே போல் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ எஃபெக்டிவ் இருக்குன்னு. இது பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற மசில்ஸ் நம்மளுக்கு வந்து அப்டமன் மசில்ஸ் குறையும். தென் உங்களுடைய லெஃப்ட் லெக்கை ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் வச்சு அதே போல் வந்து 10 கவுண்ட்ஸு, இதே போல் 3 செட்ஸு. ஏன் நம்ம இதை பண்ணுறேன்னா, நம்மளுக்கு வயிற்றில் இருக்கிற ஃபேட், ஹிப் சைஸில் இருக்கிற ஃபேட்டு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். கண்டினியூஸாக நீங்கள் இதை பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். 3 இன்சஸ் 4 இன்சஸ் ரெடியூஸ் ஆகும். அடுத்து ரைட்டில் இருக்குது இது ஒரு அதே போல் டென் கவுண்ட்டு 3 செட்ஸ். இல்லை ஒவ்வொரு கவுண்ட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸும் 3 செட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து தனித்தனியாகவும் பண்ணலாம். கண்டினியூவாக படிச்சுட்டு அந்த அடுத்தது வந்து சிக்க சென்டரில் சென்டராக கழுத்தில் வச்சுக்கணும். நெக்கில் வச்சுட்டு கையை ஒய்டராக அவுட்டரில் பிடிச்சிக்க பாருங்கள். ரைட் லெஃப்ட் டர்னு நீ பெண்ட் பண்ணக்கூடாது, காலட்டை பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த சைடில் இருக்க ஹிப் மசில்ஸுக்கு நம்ம ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குறோம். இதை வந்து டில் பண்ணும்போது அந்த ஹிப்புடைய இருக்கிற இது பண்ணும். பண்ணும் ப்ரீத்திங் பண்ணலாம். திரும்பும்போது ப்ரீத்திங், வெளியே வரும்போது ப்ரீத் அவுட். திரும்பும்போது ப்ரீத்திங், வெளியே வரும்போது ப்ரீத் அவுட். இதே வேணால் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அப்போ வரும்போது டேர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இது போல் பண்ணலாம். அடுத்தது வந்து ஸ்டிக்கர் ஸ்ட்ரைட்டாக இப்போ வேடராக பிடிச்சிங்க, இதே போல் கழுத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாடியை வந்து பாதி தான் குனியணும். அந்த முதுகு எல்போ வந்து குனிய ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்போ வந்து லைட்டாக பெண்ட் பண்ணணும், வளையக்கூடாது. பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதுலேயும் வந்து ப்ரீத் அவுட் சென்டராக வரும்போது ப்ரீத் அவுட்டு, சைடில் போகும்போது ப்ரீத்திங். இது பண்ணிக்கணும். இது போல் இதுவும் வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் 10 கவுண்ட்ஸு 3 ரெபிடேஷன் வந்துட்டியா. சைட்வேர்ட்ஸு இப்போ வந்து ஈச் சைடு வந்து 10 டைம்ஸ் பண்ணணும். தனியாக ஈச் சைடை பண்ணணும். 1, 2 அதே போல் இந்த கவுண்ட்டு. இப்போ இது போல் வந்து வரும்போது நம்மளுக்கு வந்து சைடில் இருக்க மசில்ஸ்லாம் குறையும். இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே ஹிப்புக்காக பார்க்குறது தான். ஹிப்பு நம்ம ஹிப்புடைய ஹிப்பு ஸ்டொமக்கு அந்த எக்ஸசைஸ் தான். இதை நம்ம கண்டிப்பாக 3 டைம்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய எஃபெக்டிவாக இருக்கும், நல்ல எஃபெக்டிவாக. அதே போல் ஆப்போசிட் சைடு தெரியாது 10 கவுண்ட்ஸ். இதே போல் ஆப்போசிட் சைடு இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணாலே போதும். நம்மளுடைய ஹிப்பு வந்து ஃபுல் ரெடியூஸ் ஆகும். தென் அடுத்தது சென்டர் இது சிக்கி கையெழுத்து வச்சுங்க. கையில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணலாம். இதை கழுத்தில் வச்சுட்டு பண்ணலாம், இல்லை கையில் வச்சுட்டு பண்ணலாம். ரெண்டு இது இருக்குது. ஆனால் வந்து இன்டர்சேஞ்ச் அப்படியே மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைடில். இப்போ வந்து ஆஃப்ல பெண்ட் பண்ணணும். ஃபுல்லாக பெண்ட் பண்ணக்கூடாது, ஆஃப்லேயே பெண்ட் பண்ணிடுறோம். அப் அண்ட் டவுன். அதே போல் 10 கவுண்ட்ஸு 3 ரெபிடேஷன். இந்த எக்ஸசைஸை டெய்லி நம்ம பண்ணாலே போதும். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வைங்க, ஸ்ட்ரைட்டாக வச்சு லெஃப்ட் ரைட். இதுலேயும் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணலாம், லெஃப்ட் ரைட். இதை வந்து நம்ம பேஸ் பிகினர்ஸ் வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கலாம். இதே வந்து நம்ம வந்து பழக பழக என்ன பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கலாம். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஆகையால் இதுக்காக ஒன்றும் எக்யூப்மெண்ட்டு தேவையில்லை, சாதாரண ஸ்டிக் இருந்தால் போதும். இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.